மாணவர்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வகுப்பில் நீங்கள் நாடகத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி, மாற்றம் குறித்து பார்த்துருப்பீங்க. இன்றைய வகுப்பில் நாம் உரைநடை இலக்கியத்தை குறித்ததான ஒரு பாடத்தை பார்க்கவிருக்கிறோம். இந்த நாடக வகுப்பை பார்க்கின்ற போது நாடகத்திற்கான தோற்றுவாய், நாடகம் என்ற சொல் எங்கிருந்து உருவாகி இருக்கிறது, அல்லது நம்ம தமிழ் இலக்கிய வரலாறுல மிக நீண்ட பரப்பில் இந்த நாடகம் என்ற சொல்லாட்சி எங்கே இருக்கிறது என்பதாக நம்ம பார்க்கின்ற போது, நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் என்று சொல்லக்கூடிய தொல்காப்பிய அகத்திணையில் நூற்பாவை கொண்டு, இது தொல்காப்பிய காலம் தொடர்ந்து நம்முடைய நாடகம் என்ற சொல்லாட்சி புழக்கத்தில் இருக்கிறது என்பதாக பார்த்திருப்பீங்க. அதே போல உரைநடையில் வரக்கூடிய உரை என்ற சொல்லாட்சி எங்கிருந்து இருக்கிறது என்பதை நாம் போது, அதே தொல்காப்பிய பொருளதிகாரம் மரபியல் நூற்பால சூத்திரத்து உட்பொருள் யாப்புறத்து ஒன்றும் என்று சொல்லக்கூடிய அந்த நூற்பாவை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், உரையனப்படுமே என்று சொல்லும் ஒன்றை உரைப்பது உரையனப்படுமே என்று சொல்லுகின்ற இடத்தில் அந்த உரைக்கான தோற்றுவாய், அங்கிருந்து உரை என்ற சொல்லாட்சி இருக்கிறது, இதுவும் தொல்காப்பியம் தொட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். அப்போ உரை என்ற சொல்லாட்சியினுடைய தோற்றுவாய் என்பது தொல்காப்பியமாக கொள்ளப்படுகிறது. அப்போ உரை என்ற சொல்லினுடைய தோற்றுவாய் தொல்காப்பியமானால் அதனுடைய ஊற்றுக்கண் எங்கிருந்து இருக்கிறது என்பதாக சொல்லும். அந்த தொல்காப்பியத்திற்கு அடுத்தபடியாக இறைநார் அகப்பொருள் உரை என்று சொல்லக்கூடிய ஒரு உரை, களவியல் என்று சொல்லக்கூடிய நூலுக்கான உரையாக அதை கொள்ளப்படுகிறது. களவியல் என்று சொல்லக்கூடிய மூல நூல் வெறுமன ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் எழுதினோம்னா ஒரு 5 பக்கமாக இருக்கக்கூடிய 60 சூத்திரங்களால் அமைந்த ஒரு நூல் என்பது தெரியும். ஆனால் அதற்கு 200 மேற்பட்ட பக்கங்களில் உரை எழுதியிருக்கின்றனர் நம்முடைய உரையாசிரியர்கள். அதனால் அது உரையினுடைய தோற்றுவாய் என்பதாக அழைக்கப்படுகிறது. அந்த நூல் தான் உரையினுடைய தோற்றுவாய் என்பதாக அழைக்கப்படுகிறது. அந்த உரையை எழுதிய நக்கீரர் உரை வழிகாட்டி என்பதாக வழங்கப்படுகிறார். உரை வழிகாட்டி யார் அப்படின்னா அந்த உரையை எழுதியவர். அப்போ தொல்காப்பியம் என்பது உரையினுடைய தோற்றுவாயாக இருக்கிறது. களவியல் உரை, அதாவது இறைநார் களவியல் உரை என்பது தொல்காப்பியத்தின் உரையினுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது. அதுபோல் அதை உரை எழுதியவர் நக்கீரர் உரை வழிகாட்டி என்பதாக வழங்கப்படுகிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அதுக்கப்புறமா இந்த உரையினுடைய பொற்காலம் என்று சொல்லி ஒரு காலம் இருக்கிறது. இந்த பொற்காலம் போன பருவத்தில் நீங்கள் படிக்கிறப்ப உரையாசிரியர்கள் என்று சொல்லியே ஒரு பாடத்தை படித்திருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அந்த உரையாசிரியர்கள் என்று சொல்லக்கூடிய பாடத்தில் இளம்பூரணர், எத்தனையோ உரையாசிரியர்கள் இங்கே இருந்த போதும், இலக்கிய உரையாசிரியர்கள், இலக்கண உரையாசிரியர்கள், சமய உரையாசிரியர்கள் என்று சொல்லி நாம் உரையாசிரியர்களை வகைப்பாடு செய்து படித்திருக்கிறோம். அதில் இளம்பூரணரைத்தான் உரையாசிரியர் என்று சொன்னாலே அது இளம்பூரணரைத்தான் குறிக்கும் என்று சொல்லியிருக்கும். தொல்காப்பியத்தினுடைய இலக்கண உரைகளை பொறுத்தவரை உரையாசிரியர் என்ற சொல் வந்துவிட்டது என்று சொன்னால் அது இளம்பூரணரைத்தான் குறிக்கும் என்பதாக நம்ம பாடத்தில் பார்த்துருக்கிறோம். அந்த இளம்பூரணத்தின் குழந்தை நன்னூல் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த உரை ஆதிக்கம் செலுத்திய காலகட்டம் அது. ஆகையால் அதை உரையினுடைய பொற்காலம் என்பதாக நாம் வழங்குகிறோம், உரையினுடைய பொற்காலம் என்பதாக வழங்குகிறோம். அப்போ தொல்காப்பியம் என்பது உரையினுடைய தோற்றுவாய், இறைநார் களவியல் உரை என்பது உரையினுடைய ஊற்றுக்கண், உரை வழிகாட்டியாக நக்கீரர் இருக்கிறார், உரையாசிரியர்களுடைய காலம் உரையின் பொற்காலம் என்பதாக வழங்கப்படுகிறது. இதுவரை எழுந்த அந்த உரைகளும் இதுவரை எழுந்தவை எல்லாம் செய்யுள் இலக்கியங்களாக இருக்கின்றன. இவை எல்லாமே செய்யுள் இலக்கியங்கள், அதாவது செந்தமிழ் நடையில் எழுதப்பட்ட நூல்களாகவும் செந்தமிழ் நடையில் எழுதப்பட்ட உரைகளாகவும் இருக்கின்றன. இதற்குள் கொடுந்தமிழ் என்று சொல்லக்கூடிய மக்கள் பேச்சு வழக்கு மொழி அமைப்பு வந்திருக்கிறது என்று சொன்னால் இல்லை என்ற முடிவுக்கு நாம் வரலாம். அப்போ அந்த கொடுந்தமிழ் சொற்கள் எல்லாம் இலக்கிய அந்தஸ்து பெற வேண்டும் என்பதாக சொல்லி அந்த கொடுந்தமிழ் இலக்கியங்கள்லாம் இலக்கியத்திற்குள்ளாக வந்திருக்கிறது என்று சொன்னால், வீரமாமுனிவருடைய பரமார்த்த குருகதை என்று சொல்லக்கூடிய உரைநடை நூலுக்குள்ளாகத்தான் இந்த கொடுந்தமிழ் சொற்கள் எல்லாம் உள்ளே வந்து சேர்கின்றது என்பதாக நாம் பார்க்கலாம். அதில் வந்து திருவிவிலியத்தில் பயன்படுத்தக்கூடிய ரா போசனம் என்று சொல்லக்கூடிய சொல், அதுக்கப்புறம் பிறகு என்று சொல்லக்கூடிய சொல், அந்த சொற்கள் எல்லாம் இந்த வீரமாமுனிவருடைய உரைநடைக்குள் வந்து சேர்கிறது. எனவே உரையினுடைய முன்னோடி என்பதாக வீரமாமுனிவர் அவர்களை சொல்லலாம், உரையினுடைய முன்னோடி என்பதாக வீரமாமுனிவர் அவர்களை சொல்லலாம். அப்போ தமிழுடைய மிக நீண்ட பரப்பில் உரையினுடைய தோற்றுவாய் தொல்காப்பியம் ஊற்றுக்கண்ணாக நமக்கு இறைநார் களவியல் உரை இருக்கிறது, இறைநார் அகப்பொருள் உரை இருக்கிறது, அதுக்கப்புறம் உரைகள் உரையினுடைய வழிகாட்டியாக நக்கீரர் பெருமான் இருக்கிறார், அதுக்கப்புறம் உரையினுடைய பொற்காலமாக உரையாசிரியர் காலம் இருக்கிறது, அதுக்கப்புறம் உரையினுடைய முன்னோடி என்பதாக நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாரை சொல்லலாம்னா வணக்கத்திற்குரிய வீரமாமுனிவர் அவர்கள் உரையினுடைய முன்னோடியாக இருக்கிறார் என்பதாக நம்ம பார்க்கலாம். அப்போ உரையினுடைய முன்னோடியாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமான முறையில் உரைநடைகளை, அதாவது பயிற்று மொழியாக பாட புத்தகங்களாக கொண்டு வந்து சேர்த்ததில் அவர்தான் வந்து
தற்கால உரைநடையினுடைய தந்தை என்பதாக வழங்கப்படுகிறார். அந்த தற்கால உரைநடையின் தந்தை என்பதாக யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆறுமுக நாவலர் அவர்களை தற்கால உரைநடையினுடைய தந்தை என்பதாக சுட்டுவார்கள். தற்கால உரைநடையின் தந்தை என்பதாக ஏன் அவரை அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அவர் நிறைய இந்த வசனங்களையும் வசனகவிதை என்று அதை சொல்வார்கள். அதனால தான் சூரியநாராயண சாஸ்திரி என்று சொல்லக்கூடிய பரிமார் கலைஞர் அவர்கள் இவரை குறிப்பிடுகின்ற போது வசன நடை கைவந்த வள்ளாளர் என்று சொல்கிறார். வசன நடை கைவந்த வள்ளாளர், இரண்டு இலக்கிய வடிவங்கள், அதாவது வசனமும் கவிதையும் செயல் மரபும் இந்த உரைநடை மரபும் கலந்து எழுதக்கூடிய ஒரு மரபை கொணர்ந்தவராக நம்மளுக்கு ஆறுமுக நாவலர் இருக்கின்றார். அதனால தான் பரிதிமார் கலைஞர் அவரை வசன நடை கைவந்த வள்ளாளர் என்பதாக சொல்கிறார். அது நம்ம பெரிய புராண வசனம் எழுதியிருக்கிறாங்க, அதுக்கப்புறமா திருவிளையாடல் புராண வசனம் எழுதியிருக்கிறாங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சைவ சமய வினாவிடை என்பதாக சொல்லி பாடநூலாக அவர் வந்து மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம். இந்த சைவ சமய வினாவிடை, அவர் வந்து சைவ சமய பற்றாளர் என்பது அறிந்த விடயம்தான். திருவாடுதுறை ஆதீனம் அவரை நாவலர் என்று சொல்லக்கூடிய பட்டம் கொடுத்து அவரை சிறப்பித்தது என்பது நமக்கு தெரிந்த விஷயம். இந்த சைவ சமய வினாவிடை நூலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருடைய வசன நடைக்கான ஒரு சான்றாக நம்ம அதை பார்க்கலாம். அது வந்து ஒரு 18 இயல்களாக பகுத்திருக்கிறாங்க அந்த நூலில். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விரதவியல், விபூதியியல், அதுக்கப்புறம் பசுவியல், பாசவியல் என்பதாக சொல்லலாம் இயலாக அந்த நூல் பகுத்திருப்பதில். கடைசியாக 18வது இயலாக அன்பியல் என்று சொல்லி ஒரு இயல் இருக்கிறது. அந்த அன்பியலில் ஒரு தெளிவாக ஒரு கேள்வி, அன்பு என்பது யாது என்பதாக ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு இவரே கீழே வந்து பதில் எழுதுகிறார். அதாவது நமக்கு தெரிந்தவர் மட்டும் இன்புற்று இருப்பவருக்கு இடையே நிகழக்கூடிய உள்ள நெகிழ்ச்சி என்பதாக அன்புக்கு வந்து ஒரு வரையறையை சொல்கிறார். நம்மளுக்கு ஏற்கனவே அன்புடைமை என்று சொல்லக்கூடிய ஒரு தனி அதிகாரமே திருக்குறளில் இருக்கிறது. இவர் எப்படி இந்த நடை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சிக்கற்பட அல்லது ஒரு கேள்வி எழுமானால், திருக்குறளில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் படித்து அதுக்கு உரையெழுதிய உரையாசிரியர்கள் உரைகாரர்களுடைய கருத்துக்கள்லாம் படித்து நம்மளுக்கு அன்பு என்ன அப்படின்றது தெளிய வரும். அதாவது செயல் நடையில் அது இருக்கின்றது. அந்த செயல் நடையில் இருப்பதை வந்து நேரடியாக வாசிக்கக்கூடிய எளிய நடையில் வாசிக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்களா என்று சொன்னால், கொஞ்சம் அதுக்கு வந்து செயலுடைய பரிச்சயம் வேண்டும், ஒருவருக்கு பரிச்சயம். ஆனால் எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் ஒருவர் படித்து புரிந்து கொள்கின்ற அமைப்பில் அன்பு என்பது எத்தகையது, அன்பு என்பது யாது அப்படின்ற மாதிரி வசன நடையாக இது புரிதல் என்பது தான் இந்த உரைநடை இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான சாராம்சம். ஒன்றை மற்றவருக்கு புரிய வைத்தல் என்பது, ஒன்றை மற்றவருக்கு புரிய வைத்தல் என்பது. அப்போ செயல் நடைகளில் அது இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. செயல் நடையில் இருப்பதற்கு பயிற்சி தேவை. அதை நன்றாக வாசிக்க தெரிந்தவர்களுக்கும் கல்வி முறைமையை நன்றாக கற்றவர்களுக்கும் மட்டுமே புரியக்கூடிய ஒரு மரபு முறைமையாக இது வந்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த எளிமை கருதி இவருடைய வசன நடைகள் எல்லாம் எளிமையாக இருக்கும் என்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் ஆறுமுக நாவலரை பற்றி சொல்கின்ற போது ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, வைந்தாலும் வலுவின்றி வைவார், வைந்தாலும் வலுவின்றி வைவார். வலு என்று சொன்னால் குற்றம், வலு என்று சொன்னால் குற்றம். அப்படின்னா இவர் யாராவது பேசிட்டாங்க திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் வந்து ஒரு கோபத்தில் திட்டேன், யானைக்கும் அடி சறுக்கும். இலக்கியத்தில் செயலில் வரும்போது யானைக்கும் அடி சறுக்கும் என்பதாக சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்தை மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதாவது மகாகவி பாரதியார் பாடுறப்ப வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கத்தும் குயில் ஓசை காதில் விழ வேண்டும் என்று சொல்லி பாடுகிறார். இப்போ மரபு நிலைத்திரிதல் செயலுக்கு இல்லை, மரபு நிலைத்திரிதல் பிரிது பிரிதாக்கும் என்பதாக சொல்லி கூவும் குயிலோசை என்பதாகத்தானே இருக்க வேண்டும், கத்தும் குயிலோசை என்று பாரதி எழுதியிருக்கிறாரே அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வலு அமைதி. வலு என்று சொன்னால் குற்றம், அமைதி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளல். அது நம்ம ஏற்றுக்கிறணும் என்பதாக நம்ம அதற்கு சமாதானம் சொன்னாலும், அது வந்து படைப்பிழைக்கும். கவிதை வகுப்பில் நம்ம திருப்பி படிக்கின்ற போது அந்த கவிதைக்கான அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அந்த கவிதைக்குள்ளாக வந்திருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் அடுத்த பருவத்தில் படிக்கிறப்பங்க ரொம்ப விரிவாக படிப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வலுவமைதி, அது வந்து செயல் ஏற்றுகின்ற போது வரக்கூடிய வார்த்தைகள் அப்படி வரலாம் அப்படின்னா, அப்படி கூட ஒரு எந்த வலுவும் இல்லாமல் பாடல் புனையக்கூடியவர், எழுத்து எழுதக்கூடியவர், அதை பேசக்கூடியவராக நம்மளுடைய ஆறுமுக நாவலர் இருக்கின்ற காரணத்தினாலே அவருக்கு வைதாலும் வலுவின்றி வைவார் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பை
சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூரிலே பிறந்த இந்த ஆறுமுக நாவலர் ஸ்ரீ லஸ்ர் ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய பட்டத்தையும் தனக்கு உரித்தாக கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவர் நிறைய வசன கவிதைகளையும் நிறைய உரைநடைகளையும் எழுதியமை காரணமாக தற்கால உரையினுடைய தந்தை என்பதாக அவர் அழைக்கப்படுகிறார் என்பது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. அவரை அப்படி வாழ்த்தி சொல்லிய சி வை தாமோதரம் பிள்ளை அவர்களும் பதிப்பு துறையில் மிக முக்கியமான நூல்களை பதிப்பித்திருக்கிறார் என்பதாக நாம் படித்திருக்கிறோம். அவருடைய கலித்தொகை உரையாக இருக்கட்டும், கலித்தொகை உரை, அதே போல் அவருடைய மிக முக்கியமான நூல்களாக சிலவற்றை நாம் சொல்லலாம் என்ற அடிப்படையில் பதிப்பு துறையில் மிக முக்கியமாக அவர் கருதப்படுகிறார் என்பது முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள், அதாவது வணக்கத்திற்குரிய உவே சாமிநாத ஐயருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆறுமுக நாவலர் மீது ஒரு செயலே இயற்றியிருக்கிறார். அவரை பற்றி சிறப்பாக சொல்லி அவர் மீது ஒரு செயலே இயற்றியிருக்கிறார். இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மீது மகாவித்வான் சரித்திரம் என்பதாக சொல்லி உவே சாமிநாத ஐயர், உவே சாமிநாத ஐயர் என் சரித்திரம் என்று சொல்லக்கூடியதும் உரைநடையில் தான் எழுதியிருக்கிறார். மகாவித்வான் சரித்திரம் என்று சொல்லுவதையும் உரைநடையில் தான் எழுதியிருக்கிறார். இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில் அழைத்த போது ஏழை மாணவர்களுக்கு நான் பாடம் சொல்லித்தருவதே என்னுடைய பணி என்பதாக சொல்லி அதை மறுத்துவிட்டு இருந்தவர், அவர் எளிய மக்களுக்கு புரியும்படியாக ஒரு பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் மீது ஒரு பதிற்றுப்பத்தந்தாதியை எழுதினார். அதை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், தியாகராஜ செட்டியார், அதாவது உவேசாவினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய தியாகராஜ செட்டியார் அதை வேகமாக வந்து எளிய மக்களுக்கு புரியும்படியாக எழுதிய அந்த இலக்கியத்தை இல்லை இதை கிழித்து விடுங்கள் என்பதாக சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இலக்கியம் என்பது செந்தமிழ் நடையில் இருக்க வேண்டும், செந்தமிழ் நடையை பின்பற்ற வேண்டும் என்பதாக சொல்லி அறிஞர்கள் கருதிய காலம், பண்டித நடையை பின்பற்றியவர்கள் இதை போன்ற நடைகளை எதிர்த்த அப்பொழுது எளிய நடையில் இருக்கக்கூடிய சொற்களை உரைக்குள் சேர்த்த புதுமையை செய்தவர்கள் எல்லாம் மிக முக்கியமானவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு பாடத்தில் இருக்கின்றனர். அதற்காக மற்றவருடைய செயல்நடை மிக சரியாக இல்லை என்பதாக சொல்வதற்கில்லை, அவையெல்லாம் செந்தமிழ் நடையிலானது. தமிழை வளப்படுத்துவதற்கு இரண்டு நடைகளுமே இங்கு தேவையான வாய்ப்பாக தேவையான தன்மையாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நம்முடைய உரையாசிரியர்கள் எல்லாம் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் செந்தமிழ் நடையில் எழுதக்கூடிய உரைகாரர்களும் உரைநடையை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், கொடுந்தமிழில் எழுதக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதை நம்ம வட்டார வழக்கு அப்படின்னு பிற அடிப்படையில் பகுத்து பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்பது மறுக்க முடியாத செய்தி. அதுக்கப்புறம் இந்த உரையினுடைய சக்கரவர்த்தி, உரை சக்கரவர்த்தி என்பதாக வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியாரை சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இவர் கம்பராமாயணம் பாரதம் போன்றவற்றுக்கெல்லாம் உரையை மிக சிறப்பான முறையில் எழுதியிருக்கிறார். அதனால் இவரை வந்து உரையாசிரியர் சக்கரவர்த்தி என்பதாக சொல்வார்கள். அதே போல் நம்மளுக்கு கிபி 10ஆம் நூற்றாண்டில் எழுந்த சின்னமனூர் செப்பேட்டில் பார்க்குறப்ப மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று சொல்லுவோம். மொழிபெயர்ப்பு இங்கே நடந்திருக்கிறது என்பதற்கான ஒரு சான்றாக அந்த செப்பு பட்டயம் இருக்கிறது என்பதை நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ மிருச்சக கடிகம் என்று சொல்லக்கூடிய நூலை மன்னியல் சிறுதேர் என்ற அமைப்பில் மொழிபெயர்த்து அழகான உரைநடையாக நமக்கு பண்டிதமணி கதிரேசன் செட்டி கொண்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான குறிப்பு. அவருடைய நூல்கள் எல்லாம் மொழிபெயர்ப்பு அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய நூல்களாக இருக்கிறது. அதனால் அவர் வந்து எப்படி உவேசா அவர்களுக்கு உரைகாரரான உரையாசிரியராக, பதிப்பாசிரியராக, ஆராய்ச்சியாளராக இன்னும் பல நிலைகள் இருந்த உவே சாமிநாத ஐயருக்கு மகோபாத்தியாய என்று சொல்லக்கூடிய பட்டத்தை கொடுத்திருக்கிறார்களோ, அதே போல் பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருக்கும் அதே பட்டத்தை வழங்கி சிறப்பித்திருக்கின்றனர் என்பது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. அதுக்கப்புறமா உரை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா, வேதாச்சலம் என்று சொல்லக்கூடிய மறைமலை அடிகள் உரை மன்னன் என்பதாக அழைக்கப்படுகிறார். இவர் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி, பட்டினப்பால ஆராய்ச்சி, குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சி என்று சொல்லக்கூடிய ஆய்வு தமிழை ஆய்வை உரைநடையாக கொண்டு சேர்த்ததில் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார். அதனால் இவர் உரையினுடைய மன்னன் என்பதாக வழங்கப்படுகிறார். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திருவிக்க அவர்கள், திருவி கல்யாண சுந்தரனார் ஐயா, அவருடைய நடை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, அதாவது
பேசுவதை போல எழுதுபவர் இங்கு இருக்கிறையில் எழுதுவதை போல பேசுவது என்ற மரபை கொண்டிருந்தவர் என்று சொல்வார். அதனால் அவரை வந்து புதிய உரைநடையின் தந்தை என்பதாக சொல்கின்றனர். புதிய உரைநடையின் தந்தை என்பதாக சொல்கின்றனர். அதே போல மேடை பேச்சின் தந்தையாகவும் அவரைத்தான் சொல்ல வேண்டும். புதிய உரைநடையின் தந்தை என்பதாகவும் மேடை பேச்சின் தந்தை என்பதாகவும் யாரை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, வணக்கத்திற்குரிய திருவிக கல்யாணசுந்தரனாரை நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா வாசுபமாணிக்கனாரனுடைய நூற்றாண்டு நடந்து முடிந்திருக்கேன். அதாவது 29 தமிழகம் மட்டுமல்லாது அயலகத்திலும் இருக்கக்கூடிய இடங்களில் 29 இடங்களில் நூற்றாண்டு விழாவை கொண்டாடிய பெருமை ஒரு தமிழரங்கிற்கு இருக்கிறது என்று சொன்னால் அது வாசுப மாணிக்கனாரையே சரும். அவருடைய தமிழ்காதல் என்று சொல்லக்கூடியது உரைநடை இலக்கியங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு முத்தாய்ப்பான இலக்கியம் என்பதாக சொல்லலாம். அது எப்படி அந்த அகத்திணை கொள்கைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அகப்பாடல்களை எடுத்துக்கொண்டு தமிழ்காதல் என்ற பெயரில் எளிமையான முறையில் அனைவருக்கும் புரிகின்ற வகையில் அவர்கள் ஆராய்ச்சி பாங்கோடு எழுதிய சிறப்புக்குரியவர் வணக்கத்திற்குரிய வாசுப மாணிக்கனார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக மயிலை சீனி வேங்கடசாமி ஐயா அவங்க இருக்காங்க. மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களும் அதே போல் மா ராசமாணிக்கனார் அவர்களும் இந்த கல்வெட்டு தமிழ், அதாவது எப்படி தொல்காப்பியத்தினுடைய உரைக்கான குறிப்பு அதில் இருக்கிறதோ அப்பொழுது கிடைத்த நம்முடைய சாசனங்கள் எல்லாம் ஒரு உரைநடை மரபை கொண்டிருக்கிறது. இந்த செயல் வடிவங்களில் இருந்து மாறி இருக்கிறது. அதை சொல்கிறப்ப மயிலை சீனி வேங்கடசாமி சமண முனிவர்கள் கொண்ட தப்பிதமான மொழிநடை அல்லது எழுத்தறிவுள்ள கல்தச்சன் தவறாக எழுதிய மொழி அமைப்பு என்பதெல்லாம் என்றவரலாம் சொல்லியிருக்கோம். அதை பற்றிய குறிப்புகளை எல்லாம் எடுத்து மிகச்சிறப்பான முறையிலே பொருத்தி காட்டி அவருடைய உரைநடைப்பாங்கானது ரொம்ப தெளிதான முறையில் மறைந்து போன நூல்களை எல்லாம் அடையாளம் காட்டிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அவர் இருக்கிறார். அதே போலத்தான் மா ராசமாணிக்கனாரும் வரலாற்று அடிப்படையில் எழுதி ஆய்வு நூல்களை எல்லாம் அவருடைய முக்கியமான நூல்களாக கருதப்படுகின்றன. அவர்கள் இருவருமே நீங்கள் போன பருவத்தில் படிக்கிறப்ப கூட நம்ம மா ராசமாணிக்கனார் ஐயாவுடைய தமிழ் சமூகமும் கல்வெட்டுகளும் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை அந்த உரைநடையில் அவருடைய எழுத்து முறைமை எப்படி இருக்கும் என்பதாக நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து ரொம்ப முக்கியமானவர் நான் வானமாமலை என்று சொல்லக்கூடியவர். இவர் வந்து கதைப்பாடல்கள் குறித்தும் நாட்டார் வழக்காற்றில் இருக்கக்கூடிய கதைப்பாடல்களை குறித்தும் அதை மார்க்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒருவர். அவருடைய பாடமும் கூட நமக்கு பொங்கல் விழா என்ற பெயரில் ஒரு உரைநடை பாடமாக இருந்தது. நம்ம அதையும் படித்திருக்கிறோம். அதில் அந்த பாவை நோன்பு அந்த பாடங்கள் எல்லாம் கூட நானே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் நம்ம பார்க்குறப்ப எப்படி அவருடைய தொடரமைப்பு உரைநடை அமைப்பு இருக்கிறது என்பதை நாம் பார்த்துருக்குறோம். அந்த வகையில் நான் வானமாமலை ஐயா அவருடைய நடை என்பது மிக முக்கியமான ஒரு உரைநடைக்கு வலு சேர்த்த ஒரு நடையாக கருதப்படுகிறது. இதை போலவே நமக்கு அது ஆய்வியல் அடிப்படையில் எழுதக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக நம்முடைய தமிழநல் ஐயா அவர்களை சொல்லலாம். அவங்க வந்து எப்படி அந்த ஆய்வு நடை எப்படி இருக்க வேண்டும் என்பதையே அறிமுகம் சொல்ல, அதனால் ஆய்வியல் அறிமுகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். ஒப்பிலக்கிய துறையிலிருந்து எப்படி இலக்கியங்களை ஒப்பாய்வு செய்வது என்பதை குறித்ததான நிறைய கருத்துக்களை நம்முடைய நூலாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அவருடைய நடை என்பதும் மிக தெளிதமான ஒரு நடை. அவருடைய நடையும் மிக தெளிதமான நடை, படித்தவுடனே புரியக்கூடிய ஒரு நடையாக இருக்கிறது என்பதை நம்ம அதை பார்க்கலாம். அதே போல் சி இலக்குவனார், அதே போல் ஆசா ஞானசம்பந்தனார், அதுபோல் கா சுப்பிரமணிய பிள்ளை இவர்கள் எல்லாம் நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் வந்து நிறைய உரை எழுதியிருக்கிறார்கள். இந்த காப்பியத்திற்கு சிலப்பதிகார மணிமேகலை போன்ற காப்பியங்களுக்கு உரை எழுதக்கூடிய ஒரு உரைகாரராக இருந்திருக்கிறார். அதே போல் அகராதிக்காக பணி செய்தவர்களாக அந்த மிக குறிப்பிடத்தக்கவர்களாக நம்மளுடைய வையாபுரி பிள்ளை அவர்கள் இருக்கிறார். தமிழ் இலக்கியங்களில் இந்த கால ஆராய்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உரையை பார்க்கின்ற போது காலத்தின் அடிப்படையில் உரை சரிவானதாக இருக்கிறதா என்பதை பார்த்த ஒரு ஆளுமையாக வையாபுரி பிள்ளை அவர்கள் இருக்கின்றார்கள். அதுக்கப்புறமா ஒவ்வொரு இதில் இது சுப்பிரமணிய பிள்ளை என்று சொல்லக்கூடியவர் வந்து இசை நூல்களுக்கு உரை எழுதுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு
உரைக்காரராக அவர் இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கலாம். அவருடைய குறிப்புகளும் நம்முடைய பாடத்திட்டத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆய்வு முறைமைக்கே முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஆராய்ச்சியாக அல்லது ஒரு ஆராய்ச்சி நடை எப்படி இருக்க வேண்டும் என்பதை மொழியியல் பேராசிரியராக இருந்து இலக்கண பேராசிரியர் இலக்கண உலகில் புதிய பார்வை என்று சொல்லக்கூடிய நூல்களை எல்லாம் நமக்கு கொடுத்த வணக்கத்திற்குரிய முனைவர் பொற்கு என்று அழைக்கப்படக்கூடிய பொன் கோதண்டராமன் ஐயா அவர்கள் நிறைய உரைநடை வளர்ச்சிக்கு அந்த நூல்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவங்க அந்த ஒவ்வொரு அறிஞர்களுடைய நடையும் வெவ்வேறு விதமான நடையாக இருக்கிறது. ஒவ்வொரு அறிஞர்களுடைய நடையும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது என்பதாக நம்ம பார்க்கலாம். அதாவது நிறைய விஷயங்கள் நம்மிடம் இருந்தாலும் கூட அதை எப்படி எடுத்து சொல்வது, எடுத்து சொல்றதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உத்தி முறைமை இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு உத்தி முறை இருக்க வேண்டும். அது சிறுகதையாக இருந்தாலும், கவிதை நடையாக இருந்தாலும், நாவல் நடையாக இருந்தாலும், பிற படைப்பிலக்கியங்கள் எதுவாக இருந்தாலும், இந்த மற்ற இலக்கியங்களில் புனைவு என்று சொல்லக்கூடிய பண்பு இருக்கும். இந்த உரைநடை என்பதற்கு புனைவிலி என்று சொல்லக்கூடிய பண்பு இருக்கும். இதில் நேரடியாக நம் படிப்பவர்களுக்கு எளிமை என்பது தான், சென்று சேர வேண்டும் புரிதல் என்று இருக்கக்கூடிய பாங்கு தான் இதில் மிக முக்கியமானது உரைநடையை பொறுத்தவரை. அதனால் அதை எழுதுறது வந்து ரொம்ப கடினமான, இப்போ நம்ம மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிட முடியாதா அப்படின்றத வந்து ஒரு சின்ன கேள்வியாக நம்மளுக்குள்ளேயே கேட்டுக்கலாம். ஆனால் அது அப்படியல்ல, அதை எழுதுகின்ற போது தான் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நமக்கு தெரிய வரும். இத்தனை சிரமங்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல் ஒரு ஆளுமையை நிர்ணயிக்கக்கூடியவையாகவும் இந்த எழுத்துக்கள் இருக்கின்றன. அதாவது எண்ணம் என்பது செயலாக மாறி செயல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இப்போ வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் பாடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருடைய மனதில் சிந்தையில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு எழுத்துக்களாக வருகிறது என்பதாக இல்லை. அதற்கு மாற்றாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த செய்யுள் இலக்கியம் அல்லது கவிதை இலக்கியத்தில் நுண்பொருள் பருப்பொருள் என்பதாகலாம் சொல்லுவாங்க. அதாவது சாதாரணமான பொது புத்திக்கு அது ஒன்றாக தெரியும், கவிஞனுடைய படைப்பாற்றலுக்கு அது வேறொன்றாக தெரியும் என்பதாகலாம். அதற்கு பாரதியினுடைய பாடலை கூட எடுத்துக்காட்டாக சொல்லுவார்கள். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா என்பதாக அவர் பாடியிருப்பார். அதற்கு விளக்கம் சொல்கின்ற போது சொல்லுவார்கள், பொதுவாக தீக்குள் விரலை வைத்தால் அது சுடும் என்பது பொது புத்தியில் அமைந்த உண்மை. ஆனால் கவிஞனுக்கு அது இன்பமாக இன்பம் பயப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற போது இதுதான், இது கவிதை வந்து அது உணர்ச்சி உணர்ந்த போது தான் அந்த சொல்நடை வெளிவரும் என்பதாக சொல்லி நாம் அதை படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதே போல் இங்கே வள்ளலாருடைய நடையில் சொல்கிறப்ப அவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பதோடு விட்டுவிடவில்லை, வெறுமனே எழுத்து நடையில் மட்டும் பேசிவிடவில்லை. இந்த பஞ்ச நூற்றாண்டை அஞ்ச வைத்த செயலை அவர் செய்திருக்கிறார் என்பதாக நம்ம சொல்லலாம். அப்படித்தான் நம்ம அதை பார்த்திருக்கிறோம். அதாவது நெருப்பினால் நெருப்பை அணைக்க முடியாது, அதாவது வயிற்றுப்பசி ஒரு தீ போல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தீயை அணைப்பதற்கு ஒரு வரையாது வழங்கக்கூடிய ஒரு நெருப்பை அந்த இடத்தில் அவர் என்ன செய்கிறார், உண்டாக்குகிறார். அதன் காரணமாக மக்களுடைய வயிற்றுப்பசியை போக்கக்கூடிய செயலை அவர் செய்கிறார். இதற்கு எல்லாம் அவர்களுடைய எழுத்து ஆளுமை அவர்களுக்கு உதவி இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதை எழுதுகின்ற போது அல்லது அவர்களுடைய சொல்லாக வருகின்ற போது அது செயலாக்கம் பெறுகிறது என்பதை மறுக்க முடியாது. அதனால் சாதாரண மக்களுக்கு அல்லது எளிய மக்களுக்கு புரிகின்ற வகையில் எழுதுதல் என்பது மிக முக்கியமான ஒரு கலை. அது உரைநடையில் மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. அதை படித்தல் அல்லது அதை படித்தல் என்பது மிக இன்றியமையாதது என்ற அடிப்படையில் இதுவரை எழுதியிருக்கக்கூடிய அல்லது வந்திருக்கக்கூடிய நூல்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மொழி நடைகளை எல்லாம் நாம் எடுத்து படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம மேல்நிலை பாட வகுப்பில் பார்க்குறப்ப அந்த ஒலிக்கோலம், அதுக்கப்புறம் வந்து பண்பாட்டினுடைய லட்சணையாக இந்த மொழி அமைப்பெல்லாம் இருக்கிறது என்பதாக எல்லாம் நம்ம சின்ன வகுப்பில் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். அதே போல் இப்போ கல்லூரி காலகட்டத்தில் படிக்கின்ற போது நல்ல ஒரு உரைநடையை அல்லது இருக்கக்கூடிய உரைநடைகளில் மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடிய பாடுபொருள் அமைப்பில் அல்லது ஒலி மொழி அமைப்பில் இருக்கக்கூடியவற்றை தேர்ந்து நாம் படிக்கின்ற போது நமக்கும் அதை புரிய வைக்கக்கூடிய பாங்கு வந்து சேரும் என்ற அடிப்படையில் நாம் அதை தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும், நூல்களை வாசிக்க வேண்டும் என்பதாக சொல்லி
இதுவரை கேட்ட மாணவர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.